திராவிட முன்னேற்ற கழகம் ஓராண்டு ஆட்சியை நிறைவு செஞ்சுருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் மக்களோட மனது வந்து நிறைஞ்சதா தெரியல. சட்டம் ஒழுங்கு சரியாகவே இல்லை, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மின்சார கட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. விவசாயிகளுக்கு வந்து 100,000 மின்சார கனெக்ஷன் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க, இலவச மின்சாரம். ஆனால் மின்சாரமே வரலைங்கிறது தான் விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்குது, அதை இது வரைக்கும் நிறைவேற்றல. வீட்டுக்கு 1,000 ரூபாய் தருவதாக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க, அது 1 வருடம் ஆயிட்டு ஆனால் இன்னும் கொடுக்கல. முதியோர் உதவித்தொகை வந்து இதுவரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்னும் கொடுக்காம இருக்காங்க. மொத்தத்தில் மக்கள் மனதில் ஒரு வெறுப்பு தான் ஏற்பட்டிருக்கு. நானும் பல இடங்களுக்கு சென்று வந்தேன், அங்கெல்லாம் வந்து மக்கள் என்கிட்ட சொல்கிறது அதெல்லாம் சொல்கிறாங்க, மக்கள் யாரும் திருப்தியாக இல்லை. இதுதான் இந்த 1 ஆண்டு கால ஆட்சியினுடைய பலனாக இருக்குது. நீங்கள் வந்தால் எந்த மாதிரி மாற்றங்களை விரும்புகிறீங்க? நிச்சயமாக அம்மா எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி எந்த குறையும் இல்லாமல் நாங்கள் செய்வோம்.